அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சைஃபன் செமிட்டமி. இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதோடய வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான், அதோடு சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். நான் செய்யும் போதே உங்களுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து குக்கர் வந்து ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆயில் ஹீட் ஆகட்டும். இந்த பிரியாணி ரெசிபி பார்த்திங்கனாக்கா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரியாணியை வந்து தம் பிரியாணி, ஸ்டெப் பிரியாணி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் போடுவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஸ்டெப் பிரியாணியை செஞ்சுருக்கிறேன், சிக்கன் பிரியாணி. அதோட ரெசிபியோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ரொம்ப ஸ்பைஸ் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக தான் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா வந்து எங்கிட்ட இல்லைங்கிறதுனால கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் உள்ள சிக்கன் பீசஸ் வந்து அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டோம். பசங்களும் அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டாங்க. ஃப்ரை பண்ணது தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் இதில் சுமார் 2-3 பீசஸ் மட்டும் தான் போட்டு பிரியாணி செய்கிறேன். நம்ம வந்து ஃப்ரை பண்ணியும் வந்து சிக்கன் பீசஸை வந்து பிரியாணியிலேருந்து ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சிக்கன் வந்து கொதிக்கிற அந்த தண்ணியில் வந்து சிக்கன் ஃப்ளேவர் இறங்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணாமல் போட்டால் தான் வந்து அது நல்லா இறங்கும். இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து ட்ரை பிரியாணி பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி பிரியாணி பிடிக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இல்லாமல் லைட்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1/2 லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா பிரியாணியில் உள்ள புளிப்பு டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த பிரியாணி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி.
நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் எதுவும் ஆட் பண்ணலை. இதை வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறமா வந்து இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து தண்ணி வந்து பக்கத்தில் உள்ள அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுட்டேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அரிசி வந்து நான் சொல்லலை இல்லையா, மெஷர்மெண்ட்டு 2.5 கப்பு வந்து நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப் அரிசிக்கு வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் 1 கப்பு பச்சரிசிக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி 2.5 கப்பு அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்துக்கிட்டதுனால 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டைம் ஆனதுனால நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நான் வந்து அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து அரிசி வந்து ஊற வச்சுருவாங்க. அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து அப்படி எதுவும் சோப் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சோப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நான் வந்து பாயில் பண்ண வாட்டர் வந்து ஆட் பண்ணதுனால சீக்கிரமே வந்து கொதி வந்துடுச்சு. இதே வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணோம்னா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு வந்து அதுக்கான டைம் இல்லாததுனால நான் ஏற்கனவே பாயில் பண்ண வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். நம்ம வந்து குக்கர் விசில் வரத்துக்குள்ளே வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து மசாலா ஆட் பண்ணி அதை பரட்டி வச்சிடலாம். நாங்கள் வந்து யூஸ்வலாக எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 லெமன் வந்து புளிஞ்சிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வந்து ஃப்ரை சிக்கன் ஃப்ரைல பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து உங்களுக்கு சாய்ஸ் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் மேரினேஷனாக ஒரு 1/2 ஹவர் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நான் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண மறந்துட்டதுனால மறுபடியும் அதை ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து விசில் வந்துருச்சு, இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைஹான் வந்து முளைச்சிட்டாரு. இப்போ வந்து ஜும்மாவுக்கு தொழுகை கிளம்புறதுக்காக சைஃபன் வந்து ரெடி ஆகிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்து இன்றைக்கி ஜும்மாங்கிறதுனால டைம் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டதுனால சரி நம்ம லன்ச் டைம் கிட்டையாவது ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. அதுலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்குமாவது ஒரு பிளாக் மாதிரி பண்ணலான் தான் அதை ஷூட் பண்ணியிருக்கேன். சைஃபனும் அவங்க அத்தாவும் தொழுக கிளம்புனதுக்கப்புறம் தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நானும் வந்து தொழுகணும். வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற டைம் கிட்ட ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் எக் வந்து சேர்க்குற அந்த கிளிப் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து வாய்ஸில் சொல்லியிருக்கேன். சரி, நம்ம எக்கு சேர்த்துக்கும் போது சிக்கன் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். வந்து சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. மாஷாலா, ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகி பிரியாணி நல்லா வந்துருந்துச்சு. சில பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி தான் வச்சுருக்கேன். சும்மா வந்து தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. நான் குக்கரை வந்து அப்படியே வச்சுட்டேன், ஏன்னா ஹாட் பாக்ஸ் அது மாதிரி வச்சாலும் வந்து பிரியாணி ஆறிடுங்க. பிரியாணி வந்து சூடாக சாப்பிட்டாதுன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன்.
சைஃபன் வந்து சிக்கன் சாப்பிடும்போது மசாலா வந்து விரும்பி சாப்பிடுவோம். மசாலா அப்படின்னாக்கா அது வேறு ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய எக் பீசஸ் வந்து மசாலான்னு சொல்லி அதை தான் வந்து டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்ருப்பாரு. இந்த பிரியாணி வந்து நம்ம டைம் வந்து கம்மியாக இருக்குது, சீக்கிரம் செஞ்சிடணும், ஆனால் பிரியாணி தான் சமைக்கணும் அப்படிங்கும்போது இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம், 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நாங்கள் எப்போதுமே வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி பச்சடி ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதுதான் செய்வோம். இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடியை செஞ்சுருக்கோம். அது சாப்பிட்டுட்டு வந்து எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸாகவே வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணுறோம், பட் வந்து மழை வர மாதிரி வர்றதுனால வந்து போக முடியல. மழை வர மாதிரி இருந்ததுனால வெளியில் போகிற பிளான் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ சைஃபனுக்கு வந்து குரான் ரீடிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால அவரை வந்து அனுப்புறதுக்காக அவருக்கு மட்டும் காஃபி போட்டுட்ருக்கேன். சைஃபனோட ஃபேவரட் வந்து ஹார்லிக்ஸ் தான், ஆனால் அவர் வந்து இன்றைக்கி காஃபி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் காஃபி போடுறேன். நோம்புலாம் இருந்ததுனால வந்து குரான் ரீடிங் கிளாஸ்லாம் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒரு 2 டேஸாக வந்து ரீஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் வந்து இன்னும் பள்ளிக்கு வந்து சைஃபன் வந்து போக ஸ்டார்ட் பண்ணலை, இங்கே பக்கத்துலேயே தான் வந்து ஓத போயிட்டுருக்காரு. காஃபி குடிச்சுட்டு அவர் வந்து ஓத கிளம்பிட்டார். அவர் மணாலும் வந்து போகிறேன்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வந்து டீ தான் வந்து ஈவினிங் டைமில் குடிப்போம். ஸோ டீ போட்டுட்ருக்கேன் இப்போது. இன்ஷால்லா இனிமேல் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ரெசிபிஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். வ்ளாகும் வந்து இதோட வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஈவினிங் வந்து இப்படி தான் பொழுது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வந்து சூடாக டீ குடித்ததுக்கப்புறமா மஹரிப் தொழுவு போயாச்சு. சைஃபனை வந்து அவரோட கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தொழுதுட்ருந்தார். அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் ஓவர் பிரியாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா உருளைக்கிழங்கு குருமா தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இந்த வ்ளாக், இதோட முடியுது. அன்றைக்கி ஃப்ரைடே இப்படி தான் எங்களுக்கு பொழுது போச்சு. இன்ஷாலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.